எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து கறி வந்து இது பங்கு கறி. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா மட்டன், கொழுப்பு, கால் தலை பீசஸ் இருக்கும், குடல் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு குழம்புடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பங்கு கறியோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இது தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு இதெல்லாமே வறுத்து அரைக்கிறதுக்காக, தக்காளி 2, வெங்காயம் 2 தாளிப்புக்காக, பட்டை, லவங்கம், சோம்பு, உப்பு தேவைக்கேற்ப, தனியா பொடி வந்து நாங்கள் ஒரு 1 to 1 tablespoon வந்து எடுத்துப்போம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். மிளகாய் பொடி நாங்களும் 1 spoon எடுத்துப்போம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் சேர்க்கறதுனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடான உடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நம்ம வதக்கிய சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு வந்து ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சமாக ஆற வச்சுக்கோங்க. சூடாக ஜாரில் போட வேண்டாம். கொஞ்சம் மிக்சியில் ஆறின உடனே இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. தனியா பொடியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் பொடியும் இதுலேயும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கிறோம். பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நாங்கள் பித்தளை பாத்திரம் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நல்லா திக்கான பாட்டம் இருக்கிறது யூஸ் பண்ணும்போது நல்லா அடிபிடிக்காமல் வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நெல் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க. ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதக்கிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரா ஆனியன் டேஸ்ட் நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நல்லா ஆயிலில் வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாத்திரம் ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்குது. திக் பாட்டம் பாத்திரம் அப்படின்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன், அந்த ஹைதராபாதி பிரியாணிலலாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனும் ஆனியன் வதக்கின உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு பெரிய தக்காளி, 1 தக்காளி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் அது ஒரு நிமிஷம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பெப்பர் வறுத்தது, மிளகாய் பொடி. இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கணும். நம்ம சிம்மர்லேயே வச்சு கொதிக்க வைக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணெய் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வரும். ஓப்பன் பாத்திரத்தில் நம்ம செஞ்சாலுமே நல்லா அடிப்பிடிக்காமல் குழம்பு நல்லா டேஸ்டாக வரும். இதோடு நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நம்ம சூடாக ரைஸ்லேயோ சப்பாத்தி எதுனாலும் இந்த குழம்புக்கு வந்து ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். உகாதி ஸ்பெஷல் பங்கு கறி குழம்பு தயாராயிருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருந்து இந்த மாதிரி மிக்ஸ்ட் கறி கிடச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.